வெல்கம் டு வெண்மை கிச்சன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வெண்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் கடற்கரையிலேயே நேரடியாக மீன் வந்து வாங்க போகிறோம். மீன் மார்க்கெட் வந்து கடல்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க, அங்கே ஏலம்லாம் விடுவாங்க அந்த மீன் மார்க்கெட்டில். நம்ம வேணும்னா அந்த ஏலமும் எடுக்கலாம், அது இல்லாமல் வைக்கிறவங்கக்கிட்டேயும் மீன் வாங்கலாம். இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே போகிற வழியில் கடலுக்கு போகிறோம், அதையும் அங்கே பார்த்துடலாம். இப்போ கடல் பாருங்கள், கடல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்குமே கடலுக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நாங்கள் போகும்போது மழை பெஞ்சு இருந்ததுனால அந்தளவுக்கு அலையெல்லாம் இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்தது, அலையே இல்லாமல் இருந்தது. இந்த இடத்துல இருந்து வந்து போட்டிங்லாம் போவாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது கொஞ்சம் பேர் அந்த பக்கம் வந்து போட்டிங் போயிருந்தாங்க. என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட் டைம் வந்து என் தம்பியை வந்து காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல அலை அதிகமாக இல்லை, நேற்று மழை பெஞ்சதுனால இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அலையோட சவுண்டு வந்து கேட்டிருந்துருப்பீங்க அந்த இடத்துல, அப்படியே ரொம்ப அமைதியாக இருந்திருக்கும். இங்கே வந்து மீன் பிடிக்க போகிறவங்களுக்காக உள்ள போட் தான் இது. இதில் வந்து நம்ம போட்டிங் போகணுன்னு கேட்டாலும் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு அலை வந்து ஸ்லோவாக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஊர்லேருந்து வந்த பிறகு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கடலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே வந்து மரம் தெரியுது பாருங்கள், அங்கே தான் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துலையும் மீன் விற்பாங்க. ஆனால் வந்து இயர்லி மார்னிங் வரணும், காலையில் ஒரு 6-7 மணிக்குள்ளே வந்தால் அந்த இடத்துல வந்து மீன் வாங்கலாம். இல்லைனா அவங்க மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பிளேஸ் தான் அது. இங்கே வந்து காலையில் மீனெல்லாம் வந்து எல்லாம் வந்து விற்றாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு வாத்து இருந்துச்சு அங்கே, அழகாக இருந்தது அது ரெண்டும். இந்த இடத்துல வந்து இறாலு நண்டு எல்லாமே கிடைக்கும். ஆனால் வந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம வாங்குறா இருந்தால் காலையிலே வரணும். இந்த இடமும் கடற்கரைக்கு ரொம்ப பக்கத்தில். இந்த ஊர் பேர் சத்திரம்னு சொல்லுவாங்க, சேதுபாவ சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் அந்த ரோட்லேருந்து பார்த்தா கடல் தெரியுது பாருங்கள். இந்த ரோடு வந்து ECR ரோடு. இந்த இடத்துல வந்து கடல் ரொம்ப பக்கத்தில் தெரியும், நமக்கு வழியும் இருக்கும். வந்து இங்கே கடல் பார்த்துட்டு நாங்கள் வந்து மார்க்கெட் வந்து கிளம்பிட்டோம். இங்கே பிடிக்கிற மீன் எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் தான் வந்து மார்க்கெட் இருக்கும், அங்கே கொண்டுட்டு போவாங்க. இங்கேயும் நம்ம வந்து மீன் வாங்கலாம். இப்போ அங்கே தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து மார்க்கெட் வந்துட்டோம். இந்த ஊர் பேர் கட்டுமாவடி. கட்டுமாவடி மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் நிறையா கருவாடு வந்து காய வச்சுருக்காங்க. இப்போ மீன் கடைக்குள்ளே வந்துட்டோம். இது பேர் என்ன? மாவுளா. சீலா இல்லையோ? சரி. இது முரல். இது நெய் மீன். அரைக்குளா நெய் மீன். என்னமா இந்த நான் பாத்துட்டு வரவன்ஸ் பாத்துட்டு வரவா? செங்கனி, அந்த செங்கனி இருக்கு பாருங்க. அடுத்து வந்து நகர மீன் எல்லாம் வச்சிருக்காங்க. இது பெரிய பாறை மீன். நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கடை வச்சிருக்காங்க, நம்ம எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம்.
இங்கே நிறைய அந்த மீன் இருக்கு, இறால் இருக்கு, நண்டு இருக்கு. முடிய முடிய எடுத்து அதில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஏலம் விடுவாங்க, அங்கே போய் இவங்க எடுத்தாந்து மீன் வந்து இங்கே தீர தீர வச்சுருவாங்க. அங்கே பாருங்க, சீலா மீனெல்லாம் இருக்கு, அந்த கனவா இருக்கு, நண்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. வேணா பாட்டி, வேணா பாட்டி, ஓ எல்லாம் வாங்க. இதான் அங்க இது இது வந்து இது கனவா கனவா செங்கனி தானே? செங்கனி? ஆமா இது ஒரு செங்கனி. இது என்ன மீன்? அதான் முரல் நிறைய கிடக்கு. நண்டு தான் பார்க்கணும். இது இது பேர் என்ன? இது வந்து இதுதானே கிழங்க மீன். இது என்ன மீன்? நகர. இந்த மீனுக்கு சீலா இது பார்க்கலாம். இதுதான் வந்து அங்க வந்து இந்த மீனா கிடைக்கும், குளத்து மீனா, ஏரி மீனா. இந்த மீன் இது பேர் என்னக்கா? கருங்கொடுவா. எப்படி கண்டுபிடிக்கிறது வஞ்சர மீனுக்கும்? ரெண்டு ஒண்ணுதாமா, பேர் மூணு பேரு, அரக்குழா, வஞ்சர மீன், நெய் மீன், மூணு பேர் சொல்லுவாங்க. இது ஒரு மீன். ஓகே ஓகே, வஞ்சர மீன், நெய் மீன், அரக்குழா, மூணு பேர் சொல்லுவாங்க. அங்க அப்படி சொல்றாங்க, ஆனா வந்து வஞ்சர மீன் வேற இருக்கும், நெய் மீன் வேற, ஆனா பார்க்க வந்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஏலத்துக்கு மீன் கொண்டாந்து வைப்பாங்க, ஒரு பக்கெட்டில் கொண்டாந்து வைப்பாங்க. அது நமக்கு அவங்க ஒரு வேளை ஆரம்பிப்பாங்க, நமக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப லேட்டாக போனதுனால சின்ன சின்ன மீன்கள் தான் வந்தது. கொஞ்சம் பெரிய மீன்லாம் வேணும்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், ஆனால் கம்மியான பிரைஸ்க்கு கிடைக்கும். நான் தரல, நாங்கள் வர்றோம். முரல்லே பாருங்க, மூணு வெரைட்டி இருக்கு. அந்த அங்கிட்ட இருக்குல்ல, அதுல பாப்போம். அக்கா இதெல்லாம் நகர, இது நகர தான். இது சீலா அப்படி 150 ரூபா, இது 250 ரூபா, இது 250 ரூபா. நாங்க நண்டு தாங்க்கா பாக்குறோம். நாங்க வந்து நண்டு தான் தேடணும். நண்டு வந்து அந்த அளவுக்கு இல்ல, ஒரு 4 மணிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க நண்டு வாங்குறதுக்கு. இந்த மீனுக்கு பேர் வந்து திருக்கை மீன். நான் இங்க வந்து நிறைய மீனுக்கு பேர் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து மீன் கட் பண்ணி கொடுக்குற இடம். இங்கே நம்ம என்ன மீன் கொடுத்தாலும் கட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து கருவாடு காய வச்சுருக்காங்க, இது இன்னும் சரியாக காயலை. வந்து நண்டு வந்தால் ஏலம் எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம், ஆனால் நண்டு வரவே இல்லை. பாருங்கள் எப்படி ஏலம் விடுறாங்கன்னு. இல்ல
அரை உப்பு தான் போட்டிருக்கீங்களா? கிலோ எவ்வளவு? கூரா விப்பீங்க அங்க? இது பண்ணா தானே? இது பண்ணா வெள மீன். பண்ணாவும் கலந்து கிடக்குறதுல இந்த கருவாடு தான் நம்ம ஊர்ல ஃபேமஸ். இல்ல இருக்காங்க, இது பாறை தானே? இது எவ்வளவு கார் ஆளு? நீ கேளுடா, இவதான் டெய்லி வருவான். இவங்க கிட்ட நண்டும் ராலும் இருந்தது. அப்புறம் நாங்க ரால் வாங்கலாம்னு பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம். என்ன மீன்? கலிங்க முறை. எங்களுக்கு தெரியும்க்கா, விலையெல்லாம் தெரியும். இது என்ன மீன்? முரல். இது செங்கனி நகர. இது செங்கனி. இது வெள மீன். இதுக்கு என்ன முறல் சொல்லுவீங்க? புள்ளை. புள்ளை முறல். அதோட பெருசு கட்ட முறை. சரி, இது அப்படியே அவ்வளவு. உங்களை காமிக்கிறேன். உங்களை சேர்த்து அனுப்புறேன். எங்களுக்கு 300 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கான்னு சொல்லுவேன். அக்கா பேச மாட்டா, ஏன்டா சொல்ல? இந்த அக்கா கம்மியா கொடுத்தாங்கன்னு உங்களை சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு அந்த மார்க்கெட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் வந்து சுற்றி காமிச்சிட்டேன். நிறைய மீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மீன் வந்து அப்படியே எங்களுக்கு 300 ரூபாய்க்கு தர்றேன்னாங்க. நாங்கள் ஆனால் அவ்வளோ மீன் வாங்கி யூஸ் பண்ண முடியாது, அதனால் வாங்கலை. இப்போ வந்து அதை அவங்க பிரித்து வச்சு வந்து விற்க போகிறாங்க. ஏன்னா அப்படியே வந்து வியாபாரிகள் மட்டும்தான் வாங்க முடியும், நம்ம மாதிரி வாங்குறவங்க கம்மியாக தான் வாங்குவோம். அதுக்காக அதை பிரித்து விற்கிறதுக்கு எடுத்து வச்சாங்க. நாங்கள் இப்போது மார்க்கெட்டு விட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து மறுத்தடவே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இருக்க கண்ட்ரியில் வந்து கடலே கிடையாது, பெரிய லேக் தான் இருக்குது. ஆனால் அங்கே வந்து மீன் உண்டு. ஆனால் நான் அங்கே போய் நான் தான் வாங்கினது இல்லை. ஆனால் ஷாப்பில் போய் தான் நான் மீன் வாங்கியிருக்கேன். அதை ஃப்ரீஸ் பண்ணி வரும். பக்கத்து கண்ட்ரிலேருந்து, கென்யா தன்சானியாலேருந்து எங்களுக்கு மீன் வரும். இப்போ நாங்கள் நேரடியாக போய் கடற்கரை பக்கத்துலேயே உள்ள மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கினது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மை வில்லேஜ் ரிவர் அப்படின்னு ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். அதில் ஒரு ஆறு காமிச்சிருப்பேன், கல்லணை கால்வாயின்னு. அதோட ஆறு தான் இந்த ஆறு. ஆனால் இது கடலுக்கு வந்து சேரும்போது பாருங்கள் எவ்வளோ சின்ன கால்வாயாயிருச்சுன்னு. அதுக்கு தான் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.